ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இப்போ நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா, லாஸ்லியாவோட தந்தையார் அவங்க வந்து இன்றைக்கி வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சோகத்தை கொடுத்துருக்கு. இவர் ரீசெண்டாக தான் லாஸ்லியாவுக்கு மேரேஜ் பண்ண போகிறோம், அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட பிள்ளைக்கு தான் மேரேஜ் பண்ண போகிறோம், இந்த மாதிரிலாம் தகவல் வெளியாகிச்சு. ஸோ இதுக்கிடையில் இப்படி ஒரு மரணம் வந்தது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. நான் லாஸ்ட்லியாக தீபாவளி கூட ஃபங்க்ஷனில் செம்மையாக தான் கொண்டாடிக்கிட்டு வந்தாங்க. இது எப்படி திடீர்னு மரணம் இருந்ததும் எல்லாருக்குமே லாஸ்ட்லே அவளை தாங்கிக்கவே முடியல. ஏன்னா அவங்க ஏற்கனவே பிக் பாஸ் வீட்லேயே சொல்லியிருக்காங்க, எனக்கு எங்கள் அப்பானா ரொம்ப பிடிக்கும், ஏற்கனவே எங்கள் அக்கா இறந்து போயிட்டாங்க, ஸோ அதனால எங்கள் அப்பா வந்து என்னை பார்த்துக்கிட்டு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா எங்கள் அப்பா தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பிக் பாஸ் என்ட்ரியில் கூட லாஸ்ட்லேயோட அம்மா தங்கச்சி இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்களோட அப்பா வர வச்சாங்க. இதுக்குன்னு ஆனந்தையால் அந்த பாட்டை போட்டு வர வச்சாங்க. ஸோ ஏன்னா லாஸ்ட்லியாவுக்கு அவங்க அப்பா ஸ்பெஷலுங்கிறனால அவங்க அப்பாவை மாதம் என்ட்ரி கொடுக்குற மாதிரி கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே லாஸ்ட்லியாவோட அப்பாவை பார்த்து எல்லாருமே வர வச்சாங்க. லாஸ்ட்லியாவோட அப்பா ரொம்பவே லாஸ்ட்லியாவை ரொம்ப கேர் பண்ணி அன்பாக எல்லாம் அவ்வளோ வந்து பாசத்தை கொடுத்து வளர்த்தாரு. ஸோ லாஸ்ட்லியாவில் இந்த மரணத்தை தாங்கவே முடியாதுன்னே சொல்லலாம். ஸோ இவங்க அப்பாவை பார்க்குறதுக்கு அவங்க பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட் ஒரு சில பேர் வந்து லாஸ்ட்லியாவோட அப்பாவை பார்க்கறக்காண்டி அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நடந்துக்கிட்டு வருது. நன்றி, வணக்கம்.